நேயர்களுக்கு வணக்கம். நான் பல் மருத்துவர் டாக்டர் வைஷாலி பிரியம். நான் இப்போ பிரெக்னென்ட் விமென்காக சில பல் மருத்துவ குறிப்புகள் சொல்ல போறேன். என்னன்னா, எப்படி நீங்க குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி பொது மருத்துவர்கிட்ட செக்அப் போறீங்களோ அது மாதிரி பல் மருத்துவர்கிட்டயும் உதறியாவது செக்அப் போய் பண்ணிக்கணும். அதான் நல்லது, உங்களுக்கும் நல்லது, உங்க குழந்தைக்கும் நல்லது. ஏன் சொல்றேன் அப்படின்னா, பிரெக்னன்சி டைம்ல பாடியில் நிறைய ஹார்மோனல் சேஞ்சஸ் நடக்கும். அப்படி நடக்கும்போது வாயிலையும் நிறைய மாற்றம் வரலாம். என்ன வரலாம் அப்படின்னா, ஈரல்ல வீக்கம் தெரியலாம். ஸோ அந்த மாதிரி தெரிஞ்சது அப்படின்னா, பல் மருத்துவர்கிட்ட போய் பல்ல உதவி சுத்தம் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா சரியாயிடும். இன்னொன்று என்ன அப்படின்னா, நிறைய பேத்துக்கு சொத்தப்பல் இருக்கும். அப்படி இருக்கும்போது அவங்க கவனிக்காம விட்டுருவாங்க. ஸோ ப்ரெக்னென்சி டைம்ல அது நிறைய வலி தர மாதிரி இருக்கும். ஸோ முன்னாடியே அதை பார்த்து ஒன்று பல்ல அடிச்சுக்கணும். இல்லை சொத்த பெருசாக இருந்துச்சு அப்படின்னா வேர் சிகிச்சை, அதாவது ரூட் கெனால் ட்ரீட்மெண்ட்னு சொல்லுவாங்க, அதை பண்ணி உங்கள் சொந்த பள்ளியை காப்பாற்றிக்கலாம். பள்ளி எடுக்க தேவையில்லை. ஸோ இதெல்லாம் வராமல் இருக்கணும் அப்படின்னா டென்டல் ஹைஜீன் மெயின்டைன் பண்ணணும். ஸோ அதை எப்படி பண்ணுறது அப்படின்னா, காலையில் நைட்டு ரெண்டு நேரமும் ப்ரஷ் பண்ணணும். சில பேர்த்துக்கு ப்ரஷ் பண்ணும்போது ஈரிலிருந்து ப்ளீடிங் ஆகும். ஸோ அதை தவிர்க்க என்ன பண்ணணும்னா, சாஃப்ட் ப்ரஷ் யூஸ் பண்ணி ஜென்டிலாக ப்ரஷ் பண்ணுறது நல்லது. இன்னொன்று என்னென்னா, பட்களுக்கு இடையில நிறையா ஃபுட் பார்ட்டிகல்ஸ் இருக்கும். ஸோ அதை எப்படி எடுக்கலாம் அப்படின்னா, ஃப்ளாஸ் யூஸ் பண்ணலாம். டென்டல் ஃப்ளாஸ் யூஸ் பண்ணி டெய்லி ஒன் டைம் ஃப்ளாஸிங் பண்ணுறது நல்லது. ஸோ இதுக்கெல்லாம் கூட இன்னொன்று முக்கியமான ஒன்று என்னென்னா, உணவு முறை, அதாவது என்னென்ன சாப்பிடணும், என்னென்ன சாப்பிடக்கூடாது. ஸோ இந்த மாதிரி டைமில் கால்சியம் நிறைந்த உணவுகள் நிறையா சாப்பிட்லாம். இன்னொன்று விட்டமின் B12, விட்டமின் சி நிறைந்த பழங்கள் காய்கறிகள்லாம் நிறையா சாப்பிடணும். என்ன சாப்பிடக்கூடாது அப்படின்னா, சாக்லேட் ஸ்வீட்ஸ் எல்லாம் அந்த மாதிரி டைம்லாம் நிறையா வரும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் கொஞ்சமாக எடுத்துக்கலாம், லிமிட்டாக எடுத்துக்கலாம். அதான் நல்லது. இன்னொன்று மெயினான ஒன்று என்ன அப்படின்னா, நிறையா தண்ணி குடிக்கணும். இடையில நிறையா தண்ணி குடித்தா அது அம்மாவுக்கும் நல்லது, குழந்தைக்கும் நல்லது. நான் சொன்ன எல்லாத்தையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். மற்றவங்களுக்கும் சொல்லுங்கள். வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி.